கொரோனா தடுப்பு பணியில் உயிரிழந்த 47 மருத்துவர்களின் குடும்பத்திற்கு தலா 50 லட்சம் ரூபாய் பணம், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் 32 மருத்துவர்களும் கொரோனா அறிகுறியுடன் 15 மருத்துவர்களும் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு 43 மருத்துவர்கள் தமிழகத்தில் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவ சங்கம் ஏற்கனவே அறிவித்தபோது அதை எள்ளி நகையாடியவர் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்று கூறியுள்ளார். மு க ஸ்டாலின் அமைச்சர் இப்போது என்ன மாதிரியான பொய் சொல்லப் போகிறார் என்றும் கேட்டுள்ளார். இந்திய மருத்துவ சங்கத்தின் கணக்குப்படி இறந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை 47 எனில் நல்வாழ்வுத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அமைச்சரிடம் உள்ள இறப்பு கணக்கு எத்தனை என்றும் கேள்வி எழுப்பியுள்ள ஸ்டாலின், மரணத்தை மறைப்பது உயிர் தியாகம் செய்த மருத்துவர்களின் மரணத்தை பச்சை பொய்களின் மூலம் கொச்சைப்படுத்தும் மனிதநேயமற்ற செயல் என்று கண்டித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவர்கள் மரணம் குறித்த கணக்கை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், இறந்து போன மருத்துவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி 50 லட்சம் ரூபாய் பணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.